ஆனால் படம் வந்து வழக்கமாக இவர் படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குமோ அது அப்படியே தானே இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறது, சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் சாப்பிட போனால் அங்கே எப்படி ஒரு டேஸ்ட்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஹரி சார் அதேமாதிரி ஒரு டேஸ்ட்டை தான் மெயின்டைன் பண்ணுறாரு. கொஞ்சம் லா பின்னாடி லாக் ஆகிற மாதிரி நான் பேசுறதுக்காக கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நீங்களாம் பின்னாடி ஆனா அதானே, நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு போனா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அவங்களோட காம்போ என்ன இருக்குமோ இவர் இன்னும் அதே ஸ்க்ரீன் பிளேல தான் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, படம் ஸ்பீடா நல்லா விறுவிறுப்பா போகுது. ஆனா கில்லி படத்துல எப்படி ஒரு பொண்ணை சேஸ் பண்ணி தீனு வருவாரோ அதே மாதிரி பையா படத்துல எப்படி ஹைவேஸ்ல வருமோ இவர் படத்துல எப்பவுமே ஹைவேஸ்ல சண்டை இருக்கும், அச்சி ரெண்டு மூணு ஸ்கார்பியோவை தூக்கி அடிப்பாரு, அது எல்லாமே படம் ஃபுல்லா இருந்ததுன்னா. அதே மாதிரி விஷால் சார் இப்ப எப்பவுமே டைலாக் பேசுறப்ப பின்னாடி தூக்கினு இதை இப்படி இப்படி பேசுறது பார்த்தீங்களா, அதே மாதிரி துப்பாக்கியும் கத்தியும் தூக்கின்னு அதே டைலாக் பேசினாருன்னா. இவர் படத்துல வர சம்பவம் அவங்க மாமனார் வருவார்ல உக்காஞ்சா மாதிரியா, அந்த படத்துலேயே அவங்க மாமனார் வந்தாருன்னா, ஒய்ஜி மகேந்திரா அந்த சாமி படத்துலலாம் பூணூல் போடுவாங்க பார்த்தீங்களா அவரோட படத்தில், அதே மாதிரி இவர் ஐயருன்னு தெரிஞ்சோடனே ஒய்ஜி மகேந்திரா தீவிர வந்து பூணூலில் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக அந்த படம் காமெடியாக மாறிச்சு, ஐயருங்கிட்ட கத்தி கொடுக்குறது, ஐயர் தமிழ்நாட்டில் இருப்பார் அவங்க ஆந்திராவில் இருக்கணும்னு நீங்களாம் சேர்ந்து வேவு பாருங்கள் அவங்களன்னு உடனே டக்குன்னு அட்ட ஸ்பீடு அங்கே டிவிஎஸ் சாம்பிள் அவங்கள வேவு பார்ப்பா ஒரு ஒரு ஐயர் போவாங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப காமெடியாக இருந்தது. இதெல்லாம் அவருக்கு படத்தில் இருக்கும்னு நம்பி வந்தோம், அதெல்லாம் நம்பி இருந்தது. பட் இந்த படத்துக்கு புதுவிதமாக என்ன இருந்தது நல்லா இருந்ததுன்னா, தேவிசி பிரசாத்தோட மியூசிக் அருமையாக இருந்தது, எல்லாமே நல்லா தானே இருந்தது. அது எப்பவுமே வர படத்தில் வர்றது ஃபைட் சீன்ஸுக்கு அந்த ஃபைட் எடுக்கிறார்ல ஸ்டண்ட் மாஸ்டரு நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபைட் மாஸ்டரும் அந்த மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து அதுக்கப்புறம் விஷாலை வந்து அழகாக காமிச்சாங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக மியூசிக் தான். பொதுவாக புரட்சி தளபதி படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் தான் அதிகமாக பேசுவான், இந்த படத்துலையும் எப்படி திருநெல்வேலி அரசியலா வேலூர் அரசியல் எதாவது அதிகமாக பேசியிருக்காங்க? இந்த படத்தில் வேலூர் அரசியல்னா இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ்நாடு ஆந்திரா பார்டரு நீட் தேர்வுக்கான அரசியல் பேசியிருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. நான் கூட பெரிய விஷயம் ஆச்சேன்னு பார்த்தா, அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்க அந்த நீட் தேர்வை பற்றி கூட்டுன்னு போய் கூட்டுன்னு வர்றதுக்கான அரசியல் தான் பேசினார். தமிழ்நாடு பொண்ணுங்க யாருக்கும் நீட் தேர்வுக்காக அவங்க எதுவும் பேசலைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயருங்களோட நீங்களாம் தேங்காய் வெட்டுறதுக்கும் மாங்காய் வெட்டுறதுக்கும் இது வெட்டுறதுக்கும் அறுவை எடுப்பீங்கன்னு எடுக்காதீங்க, நீங்கள் பூணூல் போட்டாலும் கத்தியத்து நாலு பேரை சம்பவம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வழக்கமாக ஜாதி அரசியலும் பேசியிருக்கிறாரு. அதான் அவங்க மாமனார் உட்கார வச்சிட்டாரு, ஒய்ஜி மகேந்திரன் உட்கார வச்சிட்டாரு, நாலு ஸ்கார்பியோ பறக்க விட்டாரு, விஷால் பின்னாடி டிகே தூக்கி கத்தியும் துப்பாக்கி எல்லாமே வழக்கமாக அந்த காம்போ இருந்தது. நான் ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிடுவோம்னா, மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி அரின்ற பிரியாணி கடையில் வந்து அதை சாப்பிட்டு போகிறேன் அவ்வளோதான். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பட்டத்து யானை ஒரு படத்தில் வந்து இந்த மருத்துவத்தை பற்றி தான் விஷாலும் பேசியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வித்தியாசமாக ஏதாவது இருக்கா? அவரோட நான் என்ன சொல்கிறேன், வித்தியாசமாக ஒன்றும் இல்லை, விஷால் தான் மாறி இருக்கிறாரு. விஷால் ஆல் மான்சூனில் போயிட்டு நீங்கள் வந்து பெரிய ஹீரோ, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறது நீ தான் அப்படின்னு யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க போல இருக்கு. அதுவே பாவம் அதுலேயே மெய் மறந்து போய் ஒரு ஒரு காராக விற்று இப்போ சைக்கிளில் வந்திருக்காரு, அடுத்த படத்துக்கு எப்படியோ நடந்து வந்து பார்ப்பாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, வாட்சபிள் ஒன் டைம்.